நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில முக்கியமான நேயர்களுடைய கமெண்ட்டை மட்டும் பார்த்துருவோம். முதல்ல வந்து ஒரு சில கமெண்ட்டு மட்டும் வந்து ஒரு முக்கிய கமெண்ட்டு, அதாவது தியாகராஜன் எஸ் நீதிமன்ற விளக்குகளில் சிக்குவதற்கான மற்றும் வெற்றி பெறுவதற்கான கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை விளக்க வேண்டுகிறேன் குருஜி. நீதிமன்ற வழக்குகளில் சிக்குவதற்கான மற்றும் வெற்றி பெறுவதற்கான கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை விளக்க வேண்டுகிறேன் குருஜி. இப்போ நீதிமன்ற வழக்குனாலே காவல்துறைன்னு வந்துடும். ஏன்னா நீதிமன்றத்திற்கு நீங்கள் நேரடியாக போவதை விட காவல்துறையின் வடிவாக போகிற ஒரு அமைப்பு தான் வந்து மிக அதிகமான ஒருவருக்கு நடக்கிறது. அதாவது சிவில் வழக்குன்னா நம்ம வந்து காவல்துறைக்கு போக தேவையில்லை, நம்மளே வந்து நீதிமன்றத்தில் போய் கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி வந்து அதை வக்கீல் மூலமாக அந்த வாதாடுகிறது அதை கூட இதாக கவனிக்கிறோம். இது வந்து நாம நீதிமன்றத்தை தேடி சென்று அந்த நீதிமன்ற வழக்குகளுக்குள்ளே போகின்ற ஒரு செயல். அதே நேரத்தில் நம்மை அறியாமல் ஒரு விபத்தோ வேறு விதமான குற்றங்களோ நம்மளை அறியாமல் தானாக செய்கின்ற விஷயங்களோ அல்லது அறியாமல் செய்து விடுகின்ற அல்லது எதிர்பார்க்காமல் நடந்து விடுகின்ற சில விஷயங்களில் நீங்கள் காவல்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டு அல்லது காவல்துறையின் மூலமாக சாட்சியாக்கப்பட்டு இந்த மாதிரி நீங்களே குற்றவாளியாக அல்லது குற்றவாளிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படி இப்படின்னு போகிற அமைப்புகள்லாம் உண்டு. பொதுவாகவே காவல்துறை நீதிமன்றம் அப்படின்னு வந்துட்டாரே, நம்ம நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் காவல்துறையும் நீதிமன்றமும் சிகப்பு நிற அமைப்புகளில் தான் இருக்குது. அப்போ அந்த சிகப்பு நிற அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டாலே செவ்வாய் வழக்குகளை குறிக்கின்ற கிரகம், வம்புகளை குறிக்கின்ற கிரகம், குற்றத்தை குறிக்கின்ற கிரகம். இந்த குற்றத்திலேயே வந்து கொலை அதிகாரத்தினால் நடப்படுது, வீரம் என்று நினைத்து குற்றச்செயல்களை செய்வது, இதெல்லாம் செவ்வாயை சேரும். அதே நேரத்தில் குள்ள நரித்தனம், நயவஞ்சகம், திருட்டு, பதுங்கி செய்தல், செவ்வாய் வந்து நேரடியாக செய்யும், சனி வந்து பதுங்கி செய்வார். அப்போ அந்த பதுங்கி செய்யும் விஷயங்கள் அப்படின்றது சனியை குறிக்கும். திருட்டு வந்து முழுக்க முழுக்க சனிக்கு தான். எவர் ஒருவருக்கு சனி வந்து அதிகமான பாபத்துவத்தோடு இருக்கிறாரோ அவர் பொய் சொல்வார், திருடுவார் அப்படின்றது உண்மையே. இது சில பேர் வந்து திருட்டை வந்து ஒரு நோயாகவே மாறி இருக்கும், திருடு வந்து ஒரு நோய் அமைப்புலேயே இருக்கும். அந்த நோய் அமைப்புகளில் இருக்கின்ற இவர்களுக்குல வந்து திருட்டுக்காரங்களுக்கு அந்த இரவில் செய்கின்ற செயல்கள் அதை அப்படித்தான் சொல்லணும். சனி வந்து இருள் கிரகம் இல்லையா, திருடவர் யாரும் பெரும்பாலும் வந்து பகலில் வந்து பிளான் பண்ணி திருடுறதில்லை, அல்லது பகலாக இருந்தாலும் அங்கே இருட்டாக இருக்கக்கூடிய இடத்தை தான் அவர்கள் வந்து செயல்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பில் இரவில் செய்யக்கூடிய காரியங்கள், இருட்டில் செய்யக்கூடிய ஒளி இழந்த ஒளி இல்லாத இடத்துல செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றது வந்து நயவஞ்சகம், திருட்டு, கொள்ளை, இதுக்கெல்லாம் வந்து சனி தான் காரணமாவார். அதே நேரத்தில் வழிப்பறி கொள்ளை, பகலில் ஒருத்தர் வழிப்பறி பண்ணுறார், வெற்றார், அறிவாளால் கத்தியால் வெட்டி அவரிடமிருந்து பறிக்கிறார் அப்படின்னா அது செவ்வாய் சனி காம்பினேஷன். செவ்வாயின் ஆதிக்கம் அங்கே தூக்கலாக இருக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கின்ற இடத்தில் ரத்தம் வரும். ஒருவர் வந்து காத்தறுத்துட்டு கழுத்தறுத்துட்டு அவனை வெட்டி போட்டுட்டு அப்புறமா அதில் கொள்ளையடிக்கிறது செவ்வாயின் ஆதிக்கம் தூக்கலாக இருக்கின்ற நிலைமையில். எதையுமே ஜோதிடமாக சிந்திக்கிற புத்தி தான் எனக்கு இருக்கும். எதையுமே ஜோதிடமாக சிந்திக்கிற புத்தியில தான் ஒரு சம்பவம் நடந்தால் கூட அந்த சம்பவத்தின் எந்த ஒரு சம்பவமும் செயலும் மூன்று கிரகத்தால், குறைந்தபட்சம் மூன்று கிரகத்தால் நடத்தப்படுவது அப்படின்னு சொல்லிடுறேன். தனி ஒரு கிரகத்தால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் ஒரு ஆர்டிக்கல்ல அதை பத்தி எழுதியிருக்கிறேன் பாருங்க. தனி ஒரு கிரகத்தால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின்படி ஒரு செயலை செய்வதற்கு இரண்டு அல்லது மூன்று கூட்டு கிரகங்களுடைய தயவு தேவை. மூன்று கிரகங்கள் சேர்ந்துதான் ஒரு செயலை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஒரு இதான ஒன்று. அந்த அமைப்பில் எந்த கிரகம் முதன்மையாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய செயல் அதிகமாகவும், எந்த கிரகம் பின்னாடி இருக்குதோ அந்த கிரகத்தோட செயல் வந்து இரண்டாவதாகவும் இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு குற்ற செயலில் தூக்கமாக இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல ரத்தம் வன்முறை இருந்தே தீரும். ஒரு குற்றத்தின் அமைப்பில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குற்றத்தின் அமைப்பில் செவ்வாய் இருக்குதுன்னா அங்கே வெடிமருந்தோ விபத்துக்களோ துப்பாக்கி சுடுதலோ அறிவால் வெட்டோ ரத்தம் பார்த்தல் இத்தனைக்கும், அந்த வெடிகுண்டுன்றேன், துப்பாக்கி சுடுன்றேன், அறிவால் வெட்டுன்றேன், இத்தனைக்கும் பேசிக் என்ன தெரியுமா, ரத்தம் வர்றது.
அப்ப ரத்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே செவ்வாய் வந்து விடுவார். ரத்தத்திற்கு அதிபதியான, சிகப்பு நிறத்திற்கு அதிபதியான, ஆயுதம் தாங்குவதற்கு வீரம் என்ற பெயரிலோ குற்ற செயலாகலாகும், குற்றமாக இருந்தாலும். வீரம்னா துப்பாக்கி தூக்குறது, ராணுவ வீரனும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு எதிரியை கொள்ளத்தான் செய்கிறாரு. அவரை நாம் வந்து சிலை வைத்து போட்டிருக்கிறோம், ஊரெல்லாம் ஹீரோவாக அவரை நம்ம கொண்டாடுறோம். அதே ஒரு அக்யூஸ்ட் வந்து துப்பாக்கியெல்லாம் வந்து ஒருத்தரை கொண்டுட்டாருன்னா சொன்னால் அவரை தூக்கி நம்ம ஜெயிலில் போடுறோம். ரெண்டும் ஒன்று தான், ஒரே துப்பாக்கி, ஒரே குண்டு, ஒரே ரத்தம், ஒரே மனிதன், ஆனால் செயல்கள் தான் வேற. அப்படிங்கிற அமைப்பில் சுபத்துவமான செவ்வாய் ஒருவனை இராணுவ வீரர் ஆக்குவார், பாபத்துவமான செவ்வாய் ஒருவரை வந்து அக்யூஸ்ட் ஆக்குவார். இதைத்தான் நம்ம வந்து அடிக்கடி இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புள்ள இதைத்தான் வந்து நம்ம சொல்லி வந்து இந்த ஜோதிடத்தை விளக்கமாக சொல்லுகின்ற ஒரு அமைப்பில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே வழக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாலே குற்ற செயல்கள் அதற்கு காரணமான கிரகங்கள் அப்படின்னு நம்ம வந்துடணும். அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்செயலில் வந்து ரத்தங்கள் இருக்கும், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அங்கே வன்முறை இருக்கும். அதன் பின்னாடி அதில் கொள்ளை இருந்தால் அங்கே சனி வருவார், அந்த திருட்டு இருந்தால் அங்கே சனி வருவார். ஒருவர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பெட்ரூமில், அவருக்கு தெரியாமல் ஒரு திருடன் உள்ளே பூந்துடுறான், உள்ளே பூந்துட்டு என்ன பண்ணுறான், அவர் தூக்கத்தை கெடுக்காமலேயே நைஸாக நகையெல்லாம் திருடிட்டு போயிடுறான். இந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட மாட்டார், இந்த இடத்துல முழுக்க முழுக்க சனி மட்டுமே சம்மந்தப்படுவார். ஏன்னா அந்த இடம் இருளாக இருக்கும், இருள் கிரகம். இருள் கிரகத்தினுடைய இதில் வந்து ஒரு இருளான மனிதன் வந்து இருளுக்குள் வந்து அவருக்கு சொந்தமான பொருளை கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கிறார். வன்முறையின்றி, வன்முறை இல்லாத இடத்தில் செவ்வாயும் சனியும் ராகுவும் வந்து விடுவார்கள். வன்முறை இல்லாத இடத்துல சனி ராகு கேது போன்ற பாவத்துவ கிரகங்களும் பாதி சூரியனும் வருவாருங்க. இந்த இடத்துல வந்து அடித்து பிடுங்குதல் அப்படிங்கிறதுல பாதி சுபரம் பாதி அசுபரமான சூரியனும் வந்துடுவார். ஏன்னா வெகு பாப கிரகத்துல அரைப்பாவர் பாவ கிரகங்கள் வரிசைங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சூரியன் சனி வந்து முழு பாவர், செவ்வாய் வந்து முக்கால் பாவர், சூரியன் வந்து அரைப்பாவர், ராகு கேதுக்கள் முழு பாவர்கள். இடத்திற்கு தகுந்தார் போன்ற தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய முழுப்பாவர்கள் முழுச்சுவர்கள். இப்போ இந்த அமைப்பில் சூரியன் அரைப்பாவராக இருக்கின்ற பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு இருள் அதிகமாக பிடிக்கும், அந்த இருள் தன்மையில் போயிட்டு அடுத்தவருடைய இதை கொள்ளையடிக்கிற அமைப்புகள் செய்யும். சரி, அவர் எப்போது திருடன் ஆவார்? ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசை, ஆறாம் வீட்டில் இருக்கின்ற அதாவது சஷ்ட அஷ்டம், ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை நடந்தாலோ, ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பாபத்துவமாக இருக்கின்ற கிரகங்களுடைய தசை நடக்கும் பட்சத்தில் ஆதிபத்தியம், அடுத்து அந்த வீடு, அதாவது ஒருவர் வந்து ஆறாம் அதிபதியோட திசையாக இருக்கலாம், எட்டாம் அதிபதியோட திசையாக இருக்கலாம், ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற திசையாக இருக்கலாம், அல்லது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற திசையாக இருக்கலாம். ஆறாம் அதிபதி ஆறாம் வீடு தொடர்புன்னு வந்துட்டாலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, பார்வை கீர்வை எல்லாம் வந்துடும். அப்போ இந்த அமைப்பில் ஆறு எட்டு அதிபதியுடைய தசாபக்திகள் நடக்கும்போது ஒரு குற்றச்செயல்களை செய்வார் அல்லது குற்றச்செயல்களில் மாட்டிக்கொள்வார். அந்த குற்றச்செயல்களில் மாட்டிக்கிட்டு வழக்கு வம்பு சிறைச்சாலை பன்னிரெண்டாம் அதிபதி அடுத்ததாக வருவார். சிறைச்சாலைக்கு போவது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள், எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல தொடர்புடைய விஷயங்களில் இப்போ வந்து ஒரு 17 வருஷம் ஒருத்தர் வந்து 14 வருடம் ஜெயில் தண்டனைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அப்போ புதனோ குருவோ சனியோ யாரோ ஒருத்தர் பாபத்துவமாக இருப்பார். அப்போ அந்த மிக நீண்ட காலகட்டமான அந்த அமைப்பில் பாபத்துவமாக இருப்பார். சுயபுக்தி முழுக்க வழக்கு நடக்கும், சுயபுக்தி முடிஞ்சு மீதம் 14 வருஷம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் தண்டனையை அணிவிப்பார். அந்த 12ஆம் இடம், 8 12ஆம் இடத்து அதிபதிகள், 12ஆம் இடம் தான் காராகிரக வாசம்னு சொல்லப்படுகிறது. ஒரு இருள் வீடு உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு பாவகம் வந்து 12ஆம் பாவகம். ஒருவர் சிறைச்சாலையில் வாடுகிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார், தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறார்னா அதற்கு 12ஆம் பாவகம். ஆனால் அதனை எடுத்து கொடுப்பது 8ஆம் பாவகமாக இருக்கும். 8ஆம் பாவகத்தின் வழியாக அவர் 12ஆம் பாவகத்தின் சிறைச்சாலை தன்மையை அவர் அனுபவிப்பார். ஆக ஒருவர் வழக்கு சிக்கனம்னா 6 8 12 வந்தோம், அந்த வழக்கை முதன்மையாக குறிக்கின்ற வழக்கு வக்கீல் இது சம்பந்தமான கோர்ட்டு வாதாடுதல் தண்டனை பெறுதல் அனைத்தும் 6ஆம் இடத்தை குறிக்கும். தண்டனை எவ்விதம் பெறுவார், எப்போது தண்டனை பெறுவார் என்பது 8ஆம் இடத்தை குறிக்கும். தண்டனை எப்போது, இப்போ ஒருத்தர் கேஸுக்கு வராருன்னு வைங்க, ஒருத்தர் வந்து என்கிட்ட கேஸ் நடக்குது, அப்போ அந்த கேஸ் நடக்கும்போது மகர லக்னக்காரர் கேஸ் நடக்குது, சூரியன் 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். 8ஆம் அதிபதி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர லக்னக்காரர் 8ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு இவர்கள் மூவரும் இணைந்து பாபத்துவமாக குருவின் வீட்டில் 12ஆம் வீட்டில் இருந்து அவருக்கு சூரிய தசை நடக்கப் போகிறதுன்னு வச்சுக்கலாம். சனி தசை நடக்கிறதுனா கூட இருந்துக்கலாம்,
இந்த 8 12 பாவகங்களுக்காக சொல்றேன். மகர லக்னம் 8 அதிபதியாகிய சூரியன் 12 வீட்டில் மறைந்து சனி ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். அப்ப வந்து அவருக்கு சூரிய தசை வரப்போகிறது. சுக்கர தசை இறுதியில கேது புக்தியில ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு என்னுடைய வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வழக்கில் நான் வெற்றி பெறுவேனா? என் பேர்ல ஒரு கொலை கேஸ் இருக்குது, என் பேர்ல வந்து ஒரு திருட்டு கேஸ் இருக்குது, குற்றச்செயல் இருக்குது, அல்லது ஒரு விபத்து கேஸ் இருக்கு, நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர தசை கேது புக்தியில வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? 8 அதிபதி 12 அதிபதி அங்கே சுக்கரன் எங்கேயாவது வந்து இந்த 12 இடம்னா 6 இடத்தை பக்கத்தில் வந்து 12 அங்கேயே இருந்திருக்கலாம், அல்லது 6 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். ஏன்னா குற்றச்செயல் அவர் மாற்றத்துக்கு 6 இடத்தை தொடர்பு கண்டிப்பாக வேண்டும். அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்து அவர் 6 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். அங்கேயே சூரியனுக்கு முன்பின் பக்கத்தில் இருக்கின்ற அமைப்புகளோட 6 அதிபதியோட சாரம் புதனுடைய அமைப்புகள், புதனோடு நெருக்கமாக இருத்தல், புதனோடு சேர்ந்திருத்தல், அதாவது 6 அதிபதியோடு சேர்ந்து அவர் 11 வீட்டில் சுக்கரன் இருக்கலாம். அப்ப அந்த 6 அதிபதியோட புதனும் சுக்கரனும் மகர லக்னம் தானே, ஆறுக்குடையவர் புதன். அப்ப புதனும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து 11 இடத்தில் இருக்கும்போது பக்கத்துல சூரியன் சனி ராகு இருந்தா அடுத்து 8 அதிபதி தசை ஆரம்பிக்க போது இவர் நிச்சயமாக 8 அதிபதி தசை முழுக்க 5 அல்லது 6 வருடங்கள் நிச்சயமாக ஜெயில இருப்பார்னு உறுதியா சொல்லிடலாம். ஏன்னா பாபத்துவம், இந்த சுபத்துவ பாபத்துவம் இத்தனையவும் 8 இடத்திலேயே இருக்கின்ற ஒரு குரு வந்து 12 இடத்தை பார்த்தார். 8 12 இடங்கள் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இந்த சூரியன் சனி ராகு இந்த மூன்றையும் 8 இடத்திலிருந்து குரு பார்த்தார். அப்ப அந்த 8 இடத்தோட குரு பார்க்கும் போது 8 12 அதிபதிகள் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க, அப்படியே வழக்கிலிருந்து விடுதலை ஆவார். சரி, இது கூட வேண்டாம். நேர் 7 கேதுவோடு சேர்ந்து மிதனத்திலிருந்து அவர் பார்க்கிறார், மிதனத்திலிருந்து குரு பார்க்கிறார். மிதனத்திலிருந்து குரு பார்க்கின்ற நிலைமையில நிச்சயமாக அவருக்கு அந்த இந்த தொந்தரவுகள் இருக்காது. மேஷத்திலிருந்து 4 வீட்டிலிருந்து தனித்து குரு பார்க்கிறார். அந்த குரு கெட்டு போகக்கூடாது. 4 இடத்திலிருந்து குரு தனித்து இந்த 12 இடத்துல இருக்கின்ற சூரியன் சனி ராகு எப்போது சுபத்துவ சூட்சம வலு தத்துவங்களை புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்போது அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கும். நீங்க இந்த 6 8 12 பாவக ஆதிபத்திய இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அமைப்பு. சரி, வழக்கில் வெற்றி பெறுவதற்கு 11 இடம், இப்போ சொன்ன இல்லையா, இப்போ வந்து அந்த விதி விளக்குகளை சொல்லிட்டேன். 8 அதிபதி 12 அதிபதி தொடர்பு கொண்டு பாவத்துவமாக இருக்கும்போது அவர் வழக்கில் வெற்றி பெறுவார், வழக்கில் ஜெயிலுக்கு போவார். 8 12 பாவத்துவமாக இருக்கும்போது ஜெயிலுக்கு போவார். அப்படி ஜெயிலுக்கு போவதை தவிர்க்கக்கூடிய அமைப்பு சுபத்துவம் நான் இங்கே சொல்லிட்டேன். அப்போ இங்கே சுக்கரன் வளர்பிறை சந்திரன் எங்காவது ஒரு நல்ல அமைப்புகளில் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் போன்ற அமைப்புகள் இதை சுபத்துவப்படுத்தும் போது அவர் தண்டனையிலிருந்து தப்பிப்பார். சரி, வழக்கில் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது என்ன இடம்? வழக்கில் மாட்டுவது 6 இடம், வழக்கில் வெற்றி பெறுவது 11 இடம். 6 6 இடம். ஒருத்தர் வழக்கே போட்டிருக்கிறார், செக் ரிட்டர்ன் கேஸ் போட்டிருக்கிறார், ஒருத்தர் பணம் கொடுத்தாரு, அந்த பணம் கொடுத்ததுக்கு செக் கேஸ் போட்டாரு, இவர் வந்து வாதியாக இருக்கிறார், அப்புறம் ஒரு பிரதிவாதி. அப்ப அந்த வழக்கில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, வழக்கை ஒருத்தர் வாதி பிரதிபதியாக இருக்கிறது, ஒருத்தர் வழக்கை போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் மேலே கேஸ் போடுறோம், ஒரு சொத்து கேஸ் போடுறோம். அந்த சொத்து கேஸ் அப்படிங்கிறது ஒரு பங்காளி சண்டையாக, பங்காளி சொத்தாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு செக் ரிட்டர்ன் கேஸாக இருக்கலாம். நம்ம வந்து வாடகை கொடுக்கலன்னு ஒருத்தர் கூட ஒருத்தர் மேலே கூட நம்ம வீட்டிலே கொடுத்தன இருந்தவர் மேலே, வாடகை கொடுத்தன இருந்தவர் மேலே கூட நம்ம வந்து கேஸ் போடலாம். அப்போ நமக்கு அந்த வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்முடைய 11 பாவகம் வழக்கில் வெற்றி, அதாவது கடன் நோய் எதிரி, இதை இந்த மூன்றையும் 6 பாவகம் கொடுத்தால் இந்த மூன்றில் இருந்து வெளிவருகின்ற விதத்தை கொடுப்பது 11 பாவகம். லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கை தீர்க்கும் வெற்றி ஸ்தானம்னு நீங்க 3 இடத்துக்கு வரலாம். தைரியம் வீரியம் கீர்த்தி வெற்றி புகழ் இதெல்லாம் 3 பாவகமாக இருந்தாலும் இந்த 3 பாவகத்திற்கு, இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 3 பாவகத்திற்கு திரிவணம் அப்படி வந்துடணும். 3 பாவத்திற்கு திரிகோணமான 11 பாவகம் வழக்கில் வெற்றி பெறுவதை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும் அந்த 3 பாவகம். அந்த 3 பாவக அமைப்பில், 3 பாவக அமைப்பில் வந்து வெற்றி பெறும் தன்மை, அதாவது எந்த விதத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அதாவது வழக்கில் எவ்விதமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், யாரை வைத்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வைத்து வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத வந்து 3 பாவகம் குறித்தாலும் வெற்றியின் முழுத்தன்மை, வெற்றி எப்போது கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை வந்து 6 பாவகம் 11 பாவகம் தான் குறிக்கும். ஆக 11 பாவகாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு வழக்கு போய்கிட்டே இருக்கு, ஒரு 3-4 வருஷமா நீங்க போய்கிட்டே இருக்கு. இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது தீர்ப்பு வரும் சமயத்தில், இன்னும் 6 தீர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 6 தீர்ப்பு வரப்போது அடுத்த மாதம் தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிற போது முழுக்க முழுக்க உங்களுக்கு 11 பாவகம் சுபத்துவமாக இருந்து
தியாகராஜன், நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. நீதிமன்ற வழக்குகளில் சிக்குவதற்கான அமைப்பு, ஆறாம் பாகம் எட்டாம் பாகம் சட்டம், வெற்றி பெறுவதற்கான கழக அமைப்பு. இப்ப வெற்றி பெறுகிறது, வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது, வழக்கு தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிற நிலைமையில உங்களுக்கு பதினொன்றாம் பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தால், பதினொன்றாம் பாவகத்தில் சுபத்துவமாக, அதிலேயே இங்கே பாவத்துவமாக இருந்தால் சரியாக வராது. எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு பாவத்துவமாக இருந்து அவர்களுடைய தசாபக்தி நடந்து கொண்டிருந்தால் வழக்கில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். பதினொன்றாம் பாவகத்தோடு, பதினொன்றாம் பாவகாதிபதியோடு குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் தொடர்பு கொண்டு அந்த தசாபக்தி அமைப்புகள் நடைபெறும் போது, அந்த தசாபக்தி அமைப்புகள் நடைபெறும் போது உங்களுக்கு வழக்குகளில் ஒரு நிச்சயமான உறுதியான ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போ அது அதற்காக தான் சில நேரத்தில் வந்து அந்த பதினொன்றாம் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தீர்ப்புகள் வரும்போது எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தசாபக்திகளில் தீர்ப்பை தள்ளி சில நேரம் என்கிட்ட கன்சல்டிங் வருவாங்க. கன்சல்டிங் வரும்போது நான் என்ன சொல்லுவேன், இந்த நேரத்தில் தீர்ப்பு வருவது உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்காது, ஒரு நாலு மாதத்துக்கு தீர்ப்பு வாய்தா வாங்குங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தள்ளி வைக்க சொல்லுவேன். ரெண்டாவது, இது வந்து தசாபக்தி அமைப்பு நிலை. கோச்சாரத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இந்த நேரங்களில் நீங்கள் வழக்கு வெளில சிக்குவீங்க. அது வந்து ஒரு மிக மிக உறுதியான ஒரு விஷயம். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரத்தில் ஒருவர் வழக்குகள், கோர்ட்டு கேஸ்னால் என்னன்னு தெரியாதவர், கோர்ட்டு வாசல்படி, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்படி, கோர்ட்டுனா என்ன, போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாதவரை கூட ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அந்த இதுங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போக வச்சிடும். கோச்சார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் அசிங்கப்பட்ட இடங்கள் வந்து கோச்சார ரீதியாக ஒரு நல்ல தசாபக்தி அமைப்புகளை கூட கெடுக்கின்ற அமைப்பு கோச்சாரத்தில் ஜென்மச்சனி நேரத்துலையும் அஷ்டமச்சனி நேரத்துலையும் நடக்கும். ஜென்ம அஷ்டமச்சனி நேரத்தில் தான் அந்த அசிங்கம் கேவலம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்னதான் இருந்தாலும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர், அல்லது இன்றைக்கும் வந்து சென்ற தலைமுறையில் போலீஸ்னாலே அவ்வளோதான், ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் அப்படி ஒரு பழமொழி இருக்கு. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமீனான்றவர் கோர்ட்டு வேலையாள், அமீனான்றவர் கோர்ட்டு கொடுக்குற நோட்டீஸை கொண்டு வந்து கொடுக்குறவர், கோர்ட்டு சம்பந்தமான இதை வந்து சரி சம்மன இஷ்யூ பண்ணுறவர் நோட்டீஸை கொண்டு வந்து கொடுக்குறவர்னு அர்த்தம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து சம்மன் கொடுப்பார், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டுக்கு வந்து சம்மனை சர்வ் பண்ணுறவங்களுக்கு பேர் அமீனா. அப்போ அந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி தேவையில்லாமல் காவல்துறை கோர்ட்டு போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் விஷயங்களில் நீங்கள் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அது. ஆக இந்த அமைப்பின்படி கோச்சார ரீதியாக ஏழரை சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒருவருக்கு காவல்துறை ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒன்றுமே இல்லாத சம்மந்தம் இல்லாத விஷயம், எங்கேயாவது குடிச்சிட்டு கிடக்கிறது, எங்கேயாவது குடிச்சிட்டு சண்டை போடுறது, தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிறது, அதாவது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ காவல்துறைகளுக்குள்ளே போக வைக்கிற காவல்துறை கோர்ட்டு ஃபைனு இது கட்டுற விஷயங்கள் எல்லாமே ஏழரை சனி அஷ்டமச்சனையில் நடக்கும். ஆகவே இந்த 6-11 சிறைச்சாலை அமைப்பு 12-8 இந்த இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான். 11 இடம் சம்மந்தப்பட்டு விட்டாலே வழக்குகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல 11 இடத்தின் சுபத்துவம் அந்த நடக்கின்ற தசாபக்திகள்லையோ கோச்சார அமைப்புகள்லையோ 11 ஒரு நல்ல கிரகம் இருந்து அந்த நல்ல 11 இடத்து கிரகம் வலிமையாக, உதாரணமாக 11 சனி வழக்கில் சக்சஸ் ஆகிங்க. ஏன்னா பாப கிரகங்கள் 11 வீட்டில் இருப்பது ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கோச்சார ரீதியாக 11 இடத்துல ஒரு பாப கிரகம் சனி ராகு குருவும் 11 இடத்துல இருக்கிறது நல்லதுதான். வருட கிரகங்கள் 11 இடத்தில் இருக்கும் பொழுது வழக்கில் தீர்ப்பு வருமாயின் அது சாதகமாகவே முடியும். தசாபக்தி அமைப்புகள் 11 இருந்து அந்த 11 இடம் சுபத்துவமாக இருக்கணும். 11 இடத்துல இருந்துட்டா மட்டும் நம்ம திருப்பி அந்த சுபத்துவம் பாவத்துவத்துக்கு தான் வந்துடுவேன். அப்போ அந்த 11 இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை குருச்சுக்கர தொடர்புகள் கிடைத்து அது பாப கிரகமாகவே இருந்தாலும் நிச்சயமாக சுபத்துவ தொடர்புகள் கிடைத்து அதனுடைய தசாபக்தி அமைப்புகள் 1.5 வருது, அல்ல ஒரு 10 11 இடத்துடைய அமைப்புகள் வருது அப்படிங்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு வழக்கில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரி, இது வந்து இப்போ நான் சொன்னது அத்தனையுமே கிரக காரகத்துவம். சரி, ஒருவர் எப்பவுமே கேஸில் போய் மாட்டிக்கிட்டே கிடப்பாரு, நல்லா பாருங்கள், எந்த நேரமும் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறைன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறவருக்கு, உள்ளேயே போய்கிட்டு காவல்துறையினருடைய நெருக்கமாக இருக்கின்ற ஒருவருக்கு விருச்சிகம் அல்லது மேஷம் பாபத்துவமாக இருக்கும்.
நல்லா பார்த்துக்கோங்க. எந்த நேரமும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அடி அல்லது அந்த காவல்துறையினரோடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர் ஒரு பார் நடத்துறாரு, ஒரு ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை செய்கிறார், அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும், சிகப்பு நிற கட்டடங்களுக்குள்ள நுழைய வேண்டியிருக்கும், அங்கே போய் ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும், இது போன்ற நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு மேஷமும் விருச்சிகமும் பாபத்துவமாக இருக்கும். இந்த மேஷம் விருச்சிக ரெண்டு ராசிகள்லையும் எங்கேயாவது சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் அங்கேயே ஆட்சியாக இருப்பது, அங்கேயே சுபத்துவம் இல்லாம இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் காவல்துறை நீதிமன்றம் போன்ற அபராதம் குற்றப்பணம் கட்டி அந்த குற்றப்பணத்தின் மூலமாக கட்டி வெளியே வர்றது, இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றது, ரெண்டு நாளில் வெளியே வர்றது, இந்த மாதிரியான தொடர்புகளில் இருந்துக்கிட்டே இருப்பார். தன்னுடைய ஆயுள் முழுக்க காவல்துறை தொடர்புடைய உதாரணமாக பார், ஒரு குற்றம் அதிகமாக நடக்கின்ற இடங்களில் வந்து இப்போ பார் வந்து நம்ம வந்து பார் வச்சுருக்கிறோம்னு வைங்க, நம்ம விரும்பியே விரும்பலைன்னா வாரத்துக்குள்ளோட சண்டை நடக்கும், வாரத்துக்குள்ளோட சண்டை நடந்தாலே அங்கே ஏதாவது அடிதடி வெட்டு குத்து ஏதோ ஒரு அக்கே ஒரு குற்றத்தன்மை அங்கே ஒன்று நடந்துடும். ஓனரை கூப்பிடியான உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வர, நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய்தான் ஆகணும், என்ன நடந்ததுன்னு சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாபத்துவம் மேஷம் விருச்சிகம் செவ்வாயின் வீடு பாபத்துவமாக இருக்கும். அப்போ அந்த பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் விளக்கம் சொல்வதற்காகவோ குற்றம் என்னவென்று விவரிப்பதற்காகவோ வேண்டியோ வேண்டாமலோ அவர் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை இது காவல்துறை கோர்ட்டு இது போன்ற இடங்களுக்கு அவர் போய்த்தான் ஆக வேண்டியதாக இருக்கும். ஆக 6-8 பாவகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஜனன நடனப்படி 6-8 பாவகங்கள் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அதோடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கின்ற அமைப்பில் நிச்சயமாக ஒருவருக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். கடன் நோய் எதிரி, இப்போ அந்த கடன் நோய் எதிரியில் கடனும் எதிரியும் அங்கே முழுமையாக நடக்கும். எதிரி இருக்கும்போது தான் நமக்கு வழக்கு வருகிறது, எதிரி இல்லாமல் நமக்கு வழக்கு இல்லை. யாரோ ஒருவர் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத ஒரு எதிரியின் மூலமாக நம்ம வந்து வழக்கில் போய் மாட்டுவோம். அப்போ அந்த 6-8 பாவகங்கள் பாவத்துவமாக இருக்க வேண்டும், சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக இது நடக்கவே நடக்காது. அந்த 6-8 அதிபதிகளுடைய புக்தி தசாபுக்தி பாவத்துவமாக இருக்கும்போது இருந்தால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மகரத்திற்கு 8 அதிபதி 12 இடத்துல, மகரத்திற்கு 8 அதிபதி 12 இடத்துல சூரியன் சனி ராகு போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது இது வந்து ஒரு குற்றச்செயலுக்கான ஒரு காரணமாக இருக்கும். சரி, இதே கடனாக வழக்காக இல்லாமல் இருக்கிற வச்சுக்கோங்க, சூரியனும் புதனும் மட்டும் தனித்து இருக்கிறார் மகரத்திற்கு, சூரியனும் புதனும் மட்டும் தனித்து இருக்கிறார், புதன் 6 அதிபதியாகி 6 வீட்டையே பார்க்கிறார். அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும், இந்த அமைப்பை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா புதன் தசை வந்தவனே ஒருத்தருக்கு அதிகமான கடன்காரனாவார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழக்கு அதிலேயே வந்து வேறு வகையான அமைப்பு கடன்காரனாவார், கடனின் மூலமான வழக்குகள் வரும். மகர லக்னம் 12 சூரியன் புதன், இங்கே 8 அதிபதியாகிய சூரியனோட அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் தான் புதன். 8 இந்த மகர லக்னத்திற்கு அவர் பாக்கியாதிபதியும் கூட, யோகாதிபதி, மகர லக்னத்திற்கு அவர் 9 குடையவரும் கூட. இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு 8 அதிபதியான சூரியனை தன்னுடைய முழுமையான நண்பராக ஏற்றுக்கொண்ட, முதன்மை நண்பராக ஏற்றுக்கொண்ட புதன் தன்னுடைய 9 வீட்டிற்கு 4 வீட்டில், 9 வீட்டிற்கு கேந்திரத்திலையும் இந்த வீட்டிற்கு 6 வீட்டிற்கு கேந்திரத்திலையும் இருக்கின்ற நிலைமையில் அவர் அந்த புதன் 9 அதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய புதன் தன்னுடைய 7 பார்வையால் தன்னுடைய முதன்மை நண்பரான சூரியனுடன் இணைந்து தன்னுடைய 6 வீட்டையே பார்க்கின்ற நிலைமையில் இங்கே மூல நட்சத்திரமாகவோ அல்லது உத்தரம் 1 பாகத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ, இந்த 2 நட்சத்திரம் நடுவில் வந்து சுக்கிரன் வந்து ராஜயோகாதிபதியாக வந்துடுவார், மூல நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்திலேயோ இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு கடுமையான கடன் தொல்லைகளையும் அந்த கடனின் மூலமான வழக்குகளையும் கொடுப்பார். இங்கே 6 அதிபதி, இங்கே 6 அதிபதி 8 அதிபதியோடு சேர்ந்து அங்கே பாபத்துவமாகி தன்னுடைய 6 வீட்டையும் பார்க்கிறார் அப்படின்னு வந்துடுவங்க. இங்கே இந்த சூரியனையும் புதனையும் வேறு எந்த கிரகங்களும் பார்க்காத ஒரு அமைப்பில் நிச்சயமாக இந்த சூழல் முதல் 8.5 வருடங்களுக்கு, அதுலேயும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, எத்தனையோ ஜாதகங்கள் இந்த மாதிரியான ஆய்வு உதாரண ஜாதகங்கள் ஆய்வு ஜாதகங்கள் வச்சுருக்கிறேன். இதில் என்னென்னா இன்னொருத்தருக்கு தேவையில்லாமல் கடனை வாங்கி கொடுத்து மாட்டினவங்களாம் அந்த மாதிரியான பொசிஷனில், ஜாமீன் கையெழுத்து போடுறது,
தன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடுப்பது, தன்னுடைய சொத்து பத்திரத்தை கொடுத்து ஒரு நண்பருக்காக உதவி பண்ணுறார். இவர் வாங்கியிருக்க மாட்டார் கடன், இவர் கடனுக்கு போய் கையெழுத்து போட்டிருப்பாரு, அல்லது அவர் நண்பருக்காக பண்ணியிருப்பார், யாரோ ஒருத்தருக்காக பண்ணி அவர் இவரை விட்டுட்டு ஓடி போய் வாங்காத கடனுக்கு இவர் ஜாமீன் கையெழுத்து போட்ட ஒரே காரணத்திற்காக இவர் வந்து அங்கே போய் அத்தனையும் பண்ணி மாட்ட வேண்டிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக இருப்பார். இது போன்ற அமைப்புகளை கண்கூடாக நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த அமைப்பில். அதே மாதிரி இப்போ மேஷலக்கணத்தை எடுத்துக்கோங்க. பாவத்துன்றதுடைய விளைவுகளை சொல்கிறேன். ஆறாம் பாவகம் எப்போது பாவத்துவம் அடைகின்ற நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, இதே மேஷலக்கணத்திற்கு 12 இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. இங்கே வந்து இது வேறு விதமாக வேலை செய்யும். ஏன்னா இங்கே வந்து அவர் 3-6 இந்த 3-6 ஆறாம் பாவத்தை 12 பார்க்கிறார், நீச்சமாகி பார்க்கிறார். நீச்சமாகிறார் அப்படிங்கிறதுனாலே பாவத்துவம், நீச்சம் என்பது ஒரு பாவத்துவம் அப்படிங்கிறதா சொல்கிறேன். கிரகம், ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழப்பது பாவத்துவம். ஸ்தானபலத்தை இழப்பது எந்த கிரகமாக இருந்தாலும், செவ்வாசனையாக இருந்தால் கூட அது வந்து பாவத்துவம் தான், அதன் பிறகு அது சுகத்துவமாகணும், தன்னுடைய ஸ்தானபலத்தை இழக்கின்றது. இந்த நிலைமையில் அவர் இங்கே சூரியனோடு, இங்கே சூரியன் 5 அதிபதியாகவார், அவருக்கு முதன்மை நண்பராவார். ஆயினும் இந்த இடத்துல வேறு வகையான கடன்களை, கடன் தொல்லைகளை, ஆரோக்கிய குறைவுகளை, எதிரி தொந்தரவுகளை இங்கே ஆரம்பத்தோடு தொடர்பு கொண்ட புதன் தன்னுடைய முதல் 8.5 செய்வார். ஆக எந்த ஒரு நிலையிலும் 6-8 பாபத்துவமாகி அவர்களுடைய தசை அந்த 6-8 இடத்தோடு தொடர்பு கொண்டு நடக்கும் பொழுதோ, அல்லது 6-8 வேறு கிரகங்கள் பாபத்துவமாகி அந்த தசை நடக்கும் பொழுதோ, நிச்சயமாக ஒருவருக்கு வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, நோய், கடன் போன்ற விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கும். இதில் விபத்தா அப்படி இப்படின்றத சில வீடியோகள்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள், எதிரியா விபத்தா நோயான்றதை எப்படிப்பட்ட நிலையில் கவனிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து இதே அமைப்புகளில் கோச்சார ரீதியாக அஷ்டமச்சனி, 7.5 அஷ்டமச்சனி, 7.5 இந்த ரெண்டும், 7.5 ஜென்மச்சனி கடுமையான சென்டரான கடுமையான அமைப்பு. ஒருவர் அதிகமாக காவல்துறை வழக்குகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவஸ்தைப்பட்ட காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா அது அஷ்டமச்சனி 7.5 காலமாக கோச்சாரத்தில் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து பாருங்கள், 6-8 நடக்கின்ற ஒரு காலகட்டத்தை நேரத்தில் கோச்சாரத்துலேயும் அஷ்டமச்சனி 7.5 வந்துச்சுன்னா பாவம் அவர் தான், அவ்வளோதான். அவரால் வந்து மன அழுத்தத்தை தாங்க முடியாத அளவிற்கு, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாத, இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவிற்கு அவருக்கு வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து பிரச்சனைகள் வரும் கோச்சார ரீதியாக. இதில் ஏதோ ஒன்று விலகும் போது தான் கொஞ்சம் தீர்வுகளே வரும். ஆகவே நீங்கள் கேட்ட தசா புக்தி அமைப்புகளை கோச்சாரத்தோடையே வந்து சொல்லிட்டேன். 12 வலு பாபத்துவமுள்ள 12 சிறை தண்டனையை கொடுப்பார். பாபத்துவமுள்ள 12 சிறை தண்டனையை கொடுப்பார். 12 இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள், 8-12 இடத்தில் பாபத்துவமாக இருக்கின்ற கிரகங்கள் நிச்சயமாக சிறை தண்டனையை கொடுக்கும். 11 இடத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற கிரகங்கள் வழக்கில் வெற்றியை கொடுக்கும். ஆக வழக்கு முடியும் நேரத்தில் எப்படிப்பட்ட தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் வச்சு நீங்கள் வந்து, அதே மாதிரி இப்போ வழக்கு தீர்ப்பு நெருங்கும் போது அஷ்டமச்சனை வருது, அஷ்டமச்சனையை வரும்போது மன உளைச்சல் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பு வந்து அகெயின்ஸ்டாக தான் வருன்றது அர்த்தம். இதுதான் நீங்கள் வழக்கில் வெற்றி பெறுவதற்கான ஒரு கோச்சார மற்றும் தசாபக்தி அமைப்புகளாக இருக்கும். இதுலேயே நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வச்சு தான் மற்ற விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.